ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சீனியர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், பிரின்சிபல் இன்ஜினியர்ஸ், இப்போலாம் ஆர்கிடெக்ட், அப்படிலாம் வந்து ஸ்டாஃப் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அவங்க யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மூணு சர்க்கிள் இருக்குது. இதில் வந்து பில்டிங் சாஃப்ட்வேர் ஒரு கேட்டகரி, அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலைன்மெண்ட். ஸ்ட்ராட்டஜினா பிளான், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, நம்ம நெக்ஸ்ட் 1 இயர்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலைன்மெண்ட். அதுக்கப்புறம் பீப்புள் மேனேஜ்மெண்ட், அதாவது பீப்புளை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் அவங்கள எப்படி எனேபிள் பண்ணுறது, அவங்கள எப்படி க்ரோ பண்ணுறது. ஸோ மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இந்த சீனியர் பிரின்சிபல் இன்ஜினியர் ஆர் பிரின்சிபல் இன்ஜினியர் ஆர் ஸ்டாஃப் இன்ஜினியர் வச்சுருக்கோம் சரிங்களா. இவங்க பார்த்திங்கன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் வரமாட்டாங்க. அதாவது பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்க க்ரோ பண்ணுறது, அவங்கள மேனேஜ் பண்ணுறதுல அவங்க வரமாட்டாங்க. அவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா பிளானை புரிஞ்சிக்கிறது, அதாவது ப்ராடக்ட் மேனேஜர் கூடையும் அப்புறம் டெக்னிக்கல் ப்ரோக்ராம் மேனேஜர் கூடையும் பேசுவாங்க. அந்த என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் 2025 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இவங்க வந்து வாட் பற்றி பேசுவாங்க, எனக்கு என்ன வேணுன்றதை சொல்லுவாங்க பிஸ்னஸ் சைட்லேருந்து. பட் ஸ்டாஃப் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் சொல்யூஷன் அவங்களுக்கு தெரியும், கரண்ட் டிசைன், கரண்ட் சாஃப்ட்வேர் டிசைன் எல்லாமே தெரியுதுனால, ஓகே இவங்க கேட்குறது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்லாம் அவங்கள சேலஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குறது இந்த விஷயம் எங்களால் பண்ண முடியும், இந்த விஷயம் எங்களால் பண்ண முடியாது, ஏன் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கேட்பாங்க. ஸோ ஸ்டாஃப் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா பில்டிங் சாஃப்ட்வேர் இந்த கேட்டகரியில் அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் ஸ்டாஃப் இன்ஜினியர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, பில்டிங் சாஃப்ட்வேர் இந்த பக்கமும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலைன்மெண்ட் இதில் தான் இருப்பாங்க. பீப்புள் மேனேஜ் வரமாட்டாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் மேனேஜர் பார்த்திங்கன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் வருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியில் வருவாங்க, பில்டிங் சாஃப்ட்வேரில் அவ்வளோ ஒன்றும் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த மூணு கேட்டகரியில் ரெண்டு ரெண்டாக அவங்க வந்து பிரிச்சுக்கிறாங்க சரிங்களா. ஸோ இன்ஜினியரிங் மேனேஜர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பிளான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறமா யாரை வச்சு பண்ண போகிறோம், அதாவது இன்ஜினியரிங் டீம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அந்த டீமை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் டீமுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், அவங்க ஏதாவது பிளாக் ஆகிருந்தால் அதை அன்பிளாக் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷன், கெரியர் க்ரோத் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கில்லை க்ரோ பண்ணுறது, இந்த டீமை வச்சு எப்படி இந்த சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ பீப்புள் மேனேஜ்மெண்ட்டையும் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலைன்மெண்ட்டையும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மேனேஜர். அதே ஸ்டாஃப் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம், டெலிவர் பண்ணலாம், என் டு என் நம்ம ஓன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டாஃப் இன்ஜினியர் பொறுப்பெடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பிளானை வந்து தரோவாக புரிஞ்சுப்பாங்க, வாட் ஹவ்வை வந்து புரிஞ்சுப்பாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க சரிங்களா. இதுதான் வந்து ஸ்டாஃப் இன்ஜினியருடைய வேலை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க பாருங்கள். ஏன்னா இந்த 3 சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கேட்டகரியை கிளியராக புரிஞ்சிட்டோம்னா நம்ம தேவையில்லாமல் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே நம்ம ரோல் இது தான், நம்ம வந்து பில்டிங்கோட சாஃப்ட்வேர் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அப்புறம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலைன்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கொலாபரேஷனாக இருக்கலாம், அப்புறம் சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் டிசைன்ஸாக இருக்கலாம், அப்புறம் நியூ கிளவுட் சொல்யூஷன்ஸாக இருக்கலாம், எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம படிக்கலாம். ஸோ நிறைய ஸ்கில்ஸை வந்து அதுக்குண்டான டைரெக்ஷன் நம்ம வந்து போகலாம் சரிங்களா. அதுக்கு தான் இந்த 3 சர்க்கிள்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ தென், பை பாய்.